நியாயமான போராட்டம் அது வெற்றி பெற வேண்டும். சரியான வழியில கொண்டு மகேதர்வான் பெணுவிங்க இணக்கமாக பிரகாசி கரணும். உண்மையிலே இந்த மண்ணில் உள்ள இந்த நிலத்தில் உள்ள வளங்கள் கட்டாயமாக எங்களுடைய வளங்கள், அது எல்லாம் எங்களுக்கு சொந்தமானவர்கள். அதே போன்று எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த வளங்கள் உரிமையாக இருக்கின்றது. எனவே அந்த உரிமையை நாங்களும் வரவேற்கின்றோம். அந்த உரிமைக்காக நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். மே ஆப்பி அகுவின்ன ஹுதன கிராஞ்சி கிராமலதாரி வசமே பலேபாடுவத்துரு கம்மான பகை மே பவுல் எத்தா சாரசியக இவகேம குசிகர்மாந்தே வெனுவெங் அக்கரதாசகட அதிக பிரமாணைய தொமுக்கர மே பிம ரெகனீம சந்தா பவனக்கியன தனட்ட அப்படி லகு என்ன கிணக்க மங்க உங்கள்ட பிரகாசிக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த வலைப்பாடு அல்லது இந்த ஐந்து கிராமங்கள்ட பெயர்கள் சொன்னீங்க, அந்த கிராமங்கள் அல்லது இந்த கிராஞ்சி கிராம சேவையாளர் பிரிவு அந்த பகுதிக்கு மட்டும் நீங்கள் போராடினாலும் நாங்கள் அந்த வரையறுப்புக்குள்ளே இல்லை. இலங்கை எந்த இடத்துல இவ்வாறான அநீதிகள், இவ்வாறான வளங்களை சூறையாடும் சம்பவங்கள் நடக்கின்றதாக இருந்தால் அதற்கு நாங்கள் கட்டாயமாக தலைமை தாங்குவோம். அவ்வாறான போராட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்கின்றோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கைவிடப்பட்ட மக்களாக படுத்துவதற்காக எங்கள் அகில இலங்கை மீனவ சம்பவத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றனர். எமது கிராமத்தில் உள்ள நிலப்பாடுகள் இப்போ நாங்கள் இன்றைக்கு சுண்ணக்கல் ஆலயத்தின் செயற்பாட்டாளரும் தலைவரும் ஆகிய நான் பேசுகிறேன். எமது கிராமம் மிகவும் பழமை வாய்ந்த கிராமம். எமது கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் நீண்ட காலமாக வரலாறே எங்களுக்கே தெரியாத ஒரு காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமத்தை இன்று அரசாங்கம் அழித்து அதை சுண்ணக்கல்லை அகழ்ந்து பொன்னாவளி கிராமத்தில் சுண்ணக்கல்லை அகழ்வு செய்து எமது ஐந்து கிராமத்தையும் இடம்பெயரச் செய்யும் நிலைப்பாட்டில் இப்பொழுது உள்ளது. அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எந்த ஒரு நேரத்திலும் எமது கிராமத்தில் இருக்கிற சுண்ணக்கல்லை அகழ்ந்து இந்த வீதியால் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எப்போவுமே எமது மக்களும் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அப்படியான ஒரு செயல்பாடு இடம்பெறுமாக இருந்தால் நாம் எமது போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்தி எமது மக்களின் துணையுடன் நாங்கள் இந்த சுண்ணக்கல் முற்று முழுதாக தடுத்து நிறுத்துவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.